ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேசும்போது ஞாபகத்தை வச்சுங்க, கடந்த காலத்தில் ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சிட்டாங்களான்னு கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டிட் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த டிட்டை இப்படி கொண்டு எழுதுறேன். இதான் பாருங்கள், இந்த வேர்ப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன டென்ஸில் இருக்கணும், ப்ரெசன்ட்டில் இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? டிட் பக்கத்தில் எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்பை கொண்டு வாங்க. நான் சொல்கிறது புரியுங்களா? அதை கவனிச்சிங்களா? அப்படின்னா டிட் யூ நோட்டீஸ் தட்? அவரை மீட் பண்ணீங்களா? டிட் யூ மீட் ஹிம்? சொல்லுது புரியுங்களா? இப்போ சரி, இப்போது வெறும் இப்போ என்ன எல்லாருக்கும் சந்தேகம் வரும், இந்த சப்ஜெக்ட்னு போட்டுக்கிங்க, சப்ஜெக்டில் வெறும் யூ மட்டும்தானே சார் வரும்னா? இல்லை, எதுவான யூஸ் பண்ணலாம். பார்க்கலாமா? அப்பா அவர் வந்தாரா? அப்படின்னா டிடி கம், டிடி கம். எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அங்க அங்க போனாங்களா? டிட்டே கோதே. எந்த விதம் வந்தாலும், யார் வந்தாலும் சரி, அவள் நன்றாக சமைத்தாளா? டிட் ஷி குக் வெல்? அவளுக்கு உன்னை அடையாளம் தெரிந்ததா? டிட் ஷி ரெகனைஸ் யூ? இப்படி நீங்கள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் வரவாக இருக்க வேண்டும். பதில் வரும்போது எஸ் ஷி ஆர் சிஓஜி என்ஐ எஸ் ஷி ரெகனைஸ்ட் மீ. இந்த இடத்துல இது பாஸ்ட் டென்ஸாக வரணும். கேள்வி கேட்கும்போது எப்போது உங்களோட கேள்வி கேட்டாலே கண்டிப்பாக அந்த வாக்கியத்தில் டிட் இருக்கும். அதனுடைய பதில் வரும்போது மட்டும் என்ன செய்யணும் சொல்லணும். ஆனால் இப்போ கொஞ்சம் கவனம், இந்த வித்தியாசம் கவனிங்க. எஸ் ஷீ ரெகக்னைஸ்டு மீ என்று பாசிட்டிவாக சொல்லும்போது வந்து ரெகக்னைஸ்டு என்று வந்தது. ஆனால் இங்கே இடத்துல டிட் வந்ததுனால நோ ஷீ டிட் ரெகக்னைஸ் மீனா? இல்லை, அவளுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை. டிட் வந்ததுனால பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரும். உனக்கு புரியலன்றதுக்காக இவ்வளோ வித்தியாசமாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, டிட் யூ கோ தேர் என்று சொன்னால் நீ அங்கே போனியான்னு அர்த்தம்.
அப்போது வேண்டிகிட்டு போகுது எப்பொழுது போனாய் எப்பொழுது என்று வந்தாலும் அதே மாதிரி தான் வென் டிட் யூ கெட் மேரிட் வெண்டிட்டு கோதேர் என்று ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை பயன்படுத்திய மாதிரியே வெண்டிட்டு கெட் மேரிட் என்று கேட்க வேண்டும். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல இதுதான் வர்பு, இது வர்பல்ல, இது ஒரு அட்ஜெக்டிவ் என்ற ஒரு வார்த்தை. இங்கே மாத்திரம் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கேன் சார்னு கேட்கக்கூடாது, இது பாஸ்ட் டென்ஸ் அல்ல, இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது வர்பே இல்லை, இது இது என்னது, இந்த இடத்துல இது ஒரு அப்ஜெக்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. கெட் வந்தாலே பக்கத்தில் வரக்கூடிய இந்த மேரீடு அப்ஜெக்டிவாக இருக்கும். நல்லா புரிஞ்சுதா? என்ன கேட்டீங்க? மறக்காமல் ஞாபகத்தை வச்சுக்க வேண்டிய விஷயம், டிட் எப்போவுமே வந்தாலும் சரி, டிட் நாட் வந்தாலும் இதுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு தான் இடம்பெறும். டிட் வந்தாலும் சரி, டிட் நாட் வந்தாலும் சரி, பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பு தான் வரும், பாஸ்ட் டென்ஸ் வராது. இப்போ புரிஞ்சது நல்லா? எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கீங்க சார், இந்த பொண்ணுக்காக திருப்பி இந்த இவ்வளோ தூரம் நடத்திருக்கீங்கன்னு எல்லாருக்கும் புரியட்டோன்றதுக்காக சொல்லியிருக்கேன். உங்களில் சில பேர் புதுசாக நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இதை எடுத்துருக்கோம். அர்த்தம் புரியுதுங்களப்போ? சரி, இப்போ வென் டு கெட் மேரீடு என்று சொன்னால், யாராவது உங்களை கேட்டால், எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆனதுன்னு சொன்னேன், ஐ காட் மேரீடு 2 இயர்ஸ் பேக் என்று சொல்லலாம், 2 இயர்ஸ் எகோ என்று சொல்லலாம். இப்போ ஈஸியாக புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, எஸ், நினச்சிட்டுமா? சரி, நமது விருப்பங்களை வெளிப்படுத்த இதுவரை ஐ வாண்ட் டு என்று சொன்னோம். இது என்ன காலத்தை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தில் நாம் செய்ய விரும்பும் செயல்கள் இது. இதற்கு ஒரு கடந்த காலம் உண்டு. ஐ வாண்ட் டு, ஐ வாண்டட் டு. ஐ வாண்ட் டு என்று சொன்னால் விரும்புகிறேன். அதாவது ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன் என்பதை வாண்ட் டு என்று தெரிவிக்கிறது. ஒரு செயலை செய்ய விரும்பினேன், ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன், என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். தட் மீன்ஸ் கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்ய விரும்பினேன் என்று தெரிவிக்க ஐ வாண்டட் என்பதை பயன்படுத்துங்கள். ஐ வாண்டட். சில செயல்களை நாம் செய்ய விரும்புவோம், அது நிறைவேறாமல் போயிருக்கும், அதை தெரிவிக்க பயன்படுகிறது. இதை எப்படி தெரிவிப்பது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.